வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிம்மம் ராசி டிசம்பர் மாத ராசி பலன். டிசம்பர் சிம்மம், சிம்மத்துக்கு இப்போ நல்ல விஷயமா குரு பெயர்ச்சி, குருவுடைய பொசிஷன் 5ஆம் இடம். சரி, இந்த மாதம் 6 கிரகங்கள் ஒன்றா சேர்த்து அதை ஏதாவது ட்ரபிள் பண்ணிவிடுமா? சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். 16ஆம் தேதி டிசம்பரில் இந்த சூரியன் என்ன பண்ணுறாருனா அந்த கோள்களோட இணைய போகிறார். சனியோட, கேதுவோட, குருவோட, அதுக்கப்புறம் புதன் 25ஆம் தேதி இணைஞ்சிருவார். சந்திரனும் அந்த 25ஆம் தேதி கன்ஜெக்ஷன், 6 கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது. இந்த மாதம் எப்படி இருக்கும்? சிம்மம் சுக்கிரன் 15ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடையுது. சிம்மத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், நான் டிசம்பர் மாதத்தை மட்டும் சொல்கிறேன், 15th of December 31st of December வரைக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் யாராக இருந்தாலும் வேலையில் உங்கள் ஜாபில் ப்ரொஃபஷனில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அவசரப்பட்டு குவிட் பண்ண வேண்டாம், சீனியர்ஸோட மோத வேண்டாம், ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது சரியான மாதம் கிடையாது. ஈவன் தோ குரு பலன் நல்லா இருந்தாலும் கூட ஜாக்கிரதையாக இருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய தொழில் கிரகம் வந்து சுக்கிரன், அது 6ஆம் இடத்துக்கு போகுது. அதில் வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தான் வருமே தவிர விபரீதமான முடிவுகள் அது கொடுக்காது. நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிடாதீங்க. இது வந்து பாயிண்டாக நான் சொல்ல வரேன். இப்போ இந்த 6 கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சேரப்பொழுது இந்த 6 கிரகம் மாதிரியே உங்கள் சுய ஜாதகம், உங்கள் பர்சனல் பர்த் சார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இது மாதிரி 6 பிளானட்ஸ் ஆர் 5 ஆர் 2 ஆர் 3 ஏதாவது சேர்ந்துருக்கான்னு கவனிங்க. lifehoroscope.in வெப்சைட் கொடுத்துருக்கோம், அதில் போய் பாருங்கள். அவங்களோட சப்போர்ட் எடுத்துங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் சேர்ந்துருக்கா, திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்படி கோள்கள் இணைஞ்சிருக்கா, பிரிஞ்சிருக்கா, என்ன டிகிரியில் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த தசாபுத்தி அந்த லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, லக்கு கொடுக்குமா பேட் லக் கொடுக்குமா, எப்படி ரெமெடி எடுத்துக்கிறது, இதை முதல்ல நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இந்த 6 கிரக சேர்க்கை உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் டிசம்பர் மந்தில் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கரியர் வைஸ் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, அதுவும் 15th of December 31st of December வரையில். மார்ஸ் நல்லா இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, துலாமில் வந்து செவ்வாய் சிம்மத்துக்கு 3ஆம் இடம், சகோதரர்களுக்கு ஒன்று நீங்கள் உதவி பண்ணுவீங்க இல்லை சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வரும் இந்த மாதம். அது வந்து 25th of December வரையில, 1st to 25th of December வரையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுடைய ஹெல்ப், ஒன்று இவன் டெக் பாலிசி எக்ஸ்சேஞ்சிங். அதே 25ஆம் தேதி செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி இருக்குது. இந்த செவ்வாய் 4th ஹவுஸில் போனால் வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, மெயினாக ப்ராப்பர்ட்டி விற்கிறது வாங்கிறது, இதுக்கு இந்த செவ்வாய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது பரவாயில்ல, பாசிட்டிவாக இருக்குது. பேரண்ட்ஸுடைய ஒரு நெருக்கமான உறவும் பேரண்ட்ஸுடைய ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு டைமாக வரும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். அதே சிம்மம்க்கு அந்த 5ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி சனி, கேது, குரு, புதன், சூரியன், சந்திரன் எல்லா கிரகமும் ஒன்றா சேரும். 5 அப்படிங்கிறது உங்களுடைய மனம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த விதைத்த விதைகள், அதோடைய அறுவடைகள், இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, இந்த 5ஆம் இடத்துல என்ன பண்ண போகுது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், திடீர் ஆசைகள் வரும், திடீர்னு இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணலான்னு தோணும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸையே மாற்றிடலாம் கூட சொன்னோம், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், ஆல் ஆஃப் சடனாக சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். சில பேருக்கு பேராசைகளை தூண்டிவிடும், மாயைகள் நடக்கும். பொறுமை வேணும், பொறுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அழகாக சமாதானமாக ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா அங்கே சூரியனும் உள்ளே இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல இத்தனை கோள்கள் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் வழியும் உங்களுக்கு தொல்லைகள் இருக்கும், உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்கும்.
கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. கரியரில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஹெல்த்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், மேஜராக ஒன்றும் இல்லை. ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கார், உங்களுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்க வச்சுருவார். இந்த ஒரு நாள் தொந்தரவு மாதிரி உங்களுக்கு டே கேர் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் சில விஷயங்களில் கவனமாக இருந்தால், அதுவும் நான் குறிப்பிட சொல்கிறேன், 16ஆம் தேதியிலேருந்து 16th of December 31st of December அதில் இன்னும் டீப்பாக போகும்போது 25th of December 27th of December இந்த காலங்கள்லாம் விழிப்புணர்வோட கவனமாக இருந்தால் நல்லது. எதிலெல்லாம் இருக்கலாம்? பணம் கொடுக்கல் வாங்கல், வேலை, பிரயாணங்கள், உங்கள் ஃபேமிலி மேட்டர்ஸ், எஜுகேஷன், உங்களுடைய முக்கிய முடிவுகள், ட்ராவல், இதிலெல்லாம் சேஃபாக இருந்தீங்கன்னா எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டேஸை. சிம்மம் நெக்ஸ்ட் இயர் எப்படியும் சூப்பராக தான் இருக்க போகுது. காரணம் சனியுடைய டிரான்சிட் நடக்கும், குரு ஆல்ரெடி 5th house. இந்த மாதம் சில கிரகங்களுடைய சேர்க்கை ப்ளஸ் அண்ட் மைனஸில் போகும். பொறுமையாக ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இந்த மாதத்தை கடந்து வரலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா சிம்மம் அடுத்த ஆண்டு 2020 அதிகமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்துடைய திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெர்மாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ்வியில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ்வியில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியனை அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய திசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தையே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்காரா, இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுன்னா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும்